ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बालरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि सर्ववेदांत सिद्धांत सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः महापुरुषसंशयः पेज नंबर 105 श्लोकम 168 168 श्लोकम 105 पेज पञ्चेन्द्रियैर्पञ्चभिरेव होतृभिः पञ्चेन्द्रियैर्पञ्चभिरेव होतृभिः प्रचीयमानो विषयाज्यधारया प्रचीयमानो विषयाज्यधारया जाज्वल्यमानो बहुवासनेन्दनैः जाज्वल्यमानो बहुवासनेन्दनैः मनोमयाग्निदहति प्रपञ्चम् मनोमयाग्निर्दहति प्रपञ्चम् नह्यस्त्य विद्या मनसोऽतिरिक्ता नह्यस्त्य विद्या मनसोऽतिरिक्ता मनोह्य विद्या भवबन्धहेतुः मनोह्य विद्या भवबन्धहेतुः तस्मिन् विनष्टे सकलं विनष्टम् तस्मिन् विनष्टे सकलं विनष्टम् विजृम्भतेऽस्मिन् सकलं विजृम्भते विजृम्भतेऽस्मिन् सकलं विजृम्भते ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோன்றது அப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி பஞ்சகோஷ விவேகம் பஞ்சகோஷத்தினால பஞ்சகோஷம் அனாத்மா அதுலேருந்து எது ஆத்மாங்கிற விவேகம் நம்ம இதில் ரிசீவ் பண்ணுறோம் இது அடைய போகிறோம் அதில் வந்து எது அன்னமயம் அப்படின்னு டீட்டெயிலாக அன்னமய கோஷம்னா என்ன அதோடைய குணாதிசயங்கள் என்ன அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது அது எப்படி ஆத்ம லக்ஷணத்துலேருந்து வேறுபட்டிருக்கு அப்படி சொல்கிறத விட ஆத்மா லக்ஷணம் எப்படி இருக்குது அனாத்மாவுடைய லக்ஷணம் எப்படி இருக்குது பாரு அப்படி காட்டுறேன் அதுலேருந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் நீங்கள் அழகாக டேபிள் போட்டுன்னு வரையில் தெரியறது எனக்கு அதே மாதிரி மனோமய கோஷம் என்னங்கிறது என்ட்ரி பண்ணினோம் முதல் 167 பார்த்துட்டு 69 நம்ம என்டர் பண்ணோம் அப்போ மனோமய கோஷம்னா என்ன அப்படின்னா நடுவில் ஒன்று விட்டுட்டேலே மறந்து போயிட்டேலா அப்படின்னா நீங்கள் நீங்கள் யோசிப்பேலா கேட்பேலா அப்படின்னு ஜஸ்ட் தோணித்து என்ன நடுவில் ஒரு பிராணமய கோஷம் நம்ம பார்த்தோம் சரி பிராணமய கோஷமும் எப்படி அனாத்மாவாக இருக்கிறது ஆத்மா எப்படி இருக்கிறதுங்கிற விவேகத்தை பார்த்துட்டு
இப்போ வந்து மனோமய கோஷத்துக்குள்ள என்டர் பண்றோம். இது மனோமய கோஷம் அப்படினாக்க மனசு அந்தகரணத்தோட மனசுங்கற ஃபேக்கல்டி அதுக்கு அப்புறம் ஞானேந்திரியம் இது ரெண்டுத்தோட சமூகம் தான் இது ரெண்டுத்தோட விஷயம் சேர்ந்து செயல் பண்றக்கூடிய விஷயம் தான் நமக்கு மனோமய கோஷம் எப்படி அந்தகரணத்தோட இச்சா சக்தி எங்க எண்ணங்கள் உற்பத்தியாகி எங்க டிசைர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகறதோ எங்க சங்கல்பம் விகல்பம் அப்படிலாம் ஆகறதோ அதுக்கேத்த மாதிரி அது மட்டும் இல்ல மனோமயம்ங்கிறது என்னது அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது வந்து மனோமயத்தினால தான் மனசுல இருந்து இந்திரியம் வழியா போய் எல்லா விதமான சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம் அப்படிங்கற எல்லா இந்திரிய விஷயங்களும் இந்திரியத்து மூலமா மனசுல வந்து மனசு வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்ணி அந்த எண்ணங்களை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றோம் சரி அதுக்கு அப்புறம் என்ன பண்றதா மனசு அப்படினா இந்த மனசானது வந்து என்ன ரொம்ப கொஞ்சம் நிறைய கம் இருக்குமா இல்ல ஃபெவிகால் இருக்குமா என்னன்னு அப்படி யோசிக்கலாம் மாதிரி தெரியுது ஏன்னாக்க என்ன சொல்றார் அப்படினா இந்த மனசானது வந்து எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் அப்படியே தன்னை தானே பிச்சுக்குன்னு ஒட்டிக்குமா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் என்னெல்லாம் அனுபவம் பண்றோமோ அங்க ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும் எப்படி அந்த அட்டாச்மெண்ட் ஏற்படுறதுன்னா பிடிச்சது பிடிக்காதது என்னோடது இது இது என்னோடது இல்லை இது உன்னோடது இப்படி எல்லாம் வெரைட்டி ஆஃப் கிளாசிபிகேஷன் வந்து மனசு பண்றக்கூடிய சக்தி இருக்காதுக்கு என்ன அப்போ இந்த எல்லா விதமான அசோசியேஷனை வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள் அந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா கூட அப்படி ஆயிடுத்து அன்னைக்கு அப்படின்னு திருப்பி 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 அதை கொண்டு வந்து அதுலேருந்து சுக்கப்படுறதோ துக்கப்படுறதோ அப்படி ஒரு கேப்பபிலிட்டியும் மனசுக்கு இருக்கு பலியான் அப்படிங்கிற மனசுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு சஞ்ஞாதி பேதா கலனா கலிதா என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடிய விஷயத்துல போய் மூடி ஒழுங்கி முழுகி எல்லாம் பண்ணி அப்படியே பற்றோட அப்படியே இருக்கு இத ஒரு விதமான சம்சாரத்தை குறிக்கிறது அப்ப எல்லா விதமான ராம சஞ்ஞாதி அப்படின்னா எல்லா வித நாம ரூபத்தை மனசு வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிறது அப்புறம் என்ன அப்படின்னா இது வந்து என்டையர் அன்னமயம் பிராணமயத்துக்கு தற்பூர்வ கோஷம் இது ரெண்டுத்துக்கும் ஊடி உருவி நிர் என்ன ஃபுல்லா ரொம்ப ரொம்ப இருக்கு டோட்டலா மனோமய கோஷத்தினாலதான் அன்னமயமும் பிராணமயமும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு மனசு இருக்கிறதுங்கிறது வந்து இருக்கா இல்லையான்னு யாரும் கேட்காத அளவுக்கு யாராவது கேட்பல உங்களுக்கு மனசு இருக்கா அப்படின்னா அது வேற விதமா கேட்போம் பொதுவா மனசு இருக்குன்னு அப்படி கேட்க வேண்டிய கேள்வியே எழும்புறதுக்கான சான்ஸ் இல்லை ஏன்னா யக விஜ்ரும்பதே அது ப்ராமினண்டா இருக்கு ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு விஷயமும் என்ன நடந்தாலும் மனோமயத்தினாலதான் நடக்கிறது தேனைஷ பூர்ணகா பிராணமய பூர்ணகா அன்னமய பூர்ணகா அப்படின்னு மனசு வந்து அவ்வளோ இதுவாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து இந்த அட்டாச்மெண்ட் அசோசியேஷன் தான் வந்து காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு ஏகப்பட்ட எமோஷனுக்கு இடம் கொடுத்து அதுலேருந்து சம்சாரத்தை துக்கத்தை துயரத்தை அனுபவிக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா அழகாக என்ன மனோமய கோஷத்தை அறிமுகப்படுத்துண்டே மனோமய கோஷத்தினால எப்படி சம்சாரம்ங்கிறத அழகா எடுத்து சொல்றாரு மொத்த லைஃபை வந்து ஒரு யாகமா வச்சுண்டு அந்த யாகத்துல வந்து அக்னி வந்து மனசு அந்த அக்னியில போடுறக்கூடிய எல்லா விதமான ஸ்ராயி திரவியம் எல்லாமே வாசனா பூர்வ ஜென்மத்துடைய வாசனா எல்லாமே அதுலதான் அந்த யாகம் முதல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி யாகமும் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அதை நடத்தி வைக்கக்கூடிய ஹோமத்தை பண்ண வைக்கக்கூடிய யாகத்தை பண்ணி வைக்கக்கூடிய எல்லா புரோகிதரும் எப்படி அஞ்சு இந்திரியமாகவும் அதுக்கப்புறம் அது திரும்பி திரும்பி அந்த அக்னி வளர்ந்து தொடர்ந்து எரியறதுக்கு தொடர்ந்து அந்த ஜுவாலை உற்பத்தி ஆகிறதுக்கு எது விஷயமா இருக்குன்னாக்க ஆஜ்யம் அல்லது நெய் நெய் வந்து மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குட் பேடு வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே மனசு உள்ள வச்சுண்டு மொத்த விஷயத்தையும் வந்து அப்படியே மனசுங்கிற அக்னி வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே தகனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்னோட பிரச்சனை சேர்ந்து உன்னோட பிரச்சனை சேர்ந்து எல்லா பிரச்சனையும் மனசுல உள்ள போட்டுண்டு அப்படியே புரிய ஒரு ஒரு விதமான ஒரு யாகமே உள்ள
உள்ள அப்படியே பத்தி நீ எரியறது அப்படிலாம் எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி மனசுல எல்லா விதமான எண்ணம், எல்லா விதமான கவலை, ஆங்ஸைட்டி, டென்ஷன், இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நான் மனோமய கோஷம் நான்கிற விஷயத்துக்கு அப்படி மனசுன்னு வச்சுட்டதுனால அதுல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பற்று, துயரம், எல்லா விதமான சம்சாரம் அப்படி வெளிப்படுறது, அதை வந்து இப்படி அக்னி ஜுவாலையா எல்லா விஷயத்தையும் போட்டு மனசுல குழப்பிண்டு மனசு காமா இருக்கிறதுக்கு தேடி 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 எல்லாரும் போயிட்டு இருக்க. அப்படி இந்த மனோமயமானது இருக்குன்னு சொல்லிட்டு 169ல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசு தான் எல்லா விதமான சம்சாரத்துக்கு காரணம். எதை அறிமுகப்படுத்தினாரோ, சம்சார காரண மனஹ அப்படிங்கிறார். அப்போ சொன்ன மாதிரி உடம்புல வலி வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த வலி வந்துருத்தே அப்படின்னு ஒரு சம்சாரம் ஏற்படும். அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, என்ன இப்படி சொல்லியிருக்க கூடாது, என்னதா இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லி அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு போயிடும். ஆனா அதோடைய எண்ணம் வந்து அது எமோஷனா மாறி, அது வந்து குரோத வித்தியா மாறி, காம வித்தியா மாறி, எல்லா விதமான சேஞ்சஸ் பண்ணி அப்படியே உள்ள போய் மனசு வந்து அப்படி துடிக்கிறது, இது எல்லாமே சம்சாரத்துடைய வர்ணனை. அப்போ எங்க எங்க சம்சாரம் வெளிப்படுறதா அப்படின்னா, மனசு வெளிப்படுறது. அதனால மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹு, மனசு வந்து பந்தத்துக்கு காரணம். இந்த இடத்துல அவித்யா அப்படின்னா அஜ்ஞானத்தை குறிக்கிறது. அஜ்ஞானம் மனசுல எப்படி வெளிப்படுறது, பந்தமாக வெளிப்படுறது. அதனால மனசு தான் பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும், முன்னாடி கோணாம பந்தா கரெக்டா, கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாசிய மூணு க்வெஸ்சன் பார்த்தோம். அதோடைய ஆன்சர் என்ன, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆன்சர் அடுத்த கிளாஸ் சொல்றேன், முடிஞ்சா இந்த கிளாஸ் சொல்றேன். ஓகே, மனோஹி அவித்யா பவபந்த ஹேது. அப்போ மனோமயம் அல்லது மனசு தான், இப்போ மனசு மனசுன்னு சொல்லும் போது மனோமயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனசு தான் எல்லா விதமான சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு. அஜ்ஞானம் அவித்யா வெளிப்படக்கூடிய விஷயமா அங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். வினஷ்டம்னா நமக்கு புரியும், மனசு இல்லைன்னா எல்லாம் எதுவும் இல்லை. இது இருந்ததுனாலதான் பிரச்சனை, இது இருக்கிறதுனாலதான் ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம், அதை எடுத்துட்டோம்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படி நமக்கு நிறைய இடத்துல இந்த டைலாக சொல்லியிருப்போம். இது ஒண்ணுதான், இது எப்போலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததோ, இது எப்போலேருந்து நம்ம வாங்கினோமோ, ஏதோ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லுவோம், இதனாலதான் எல்லாம் ப்ராப்ளம், இது இல்லைன்னா எல்லாமே இதுவாயிடும் அப்படி சொல்றது இல்ல. அதே மாதிரி தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம், மனசு இல்லைன்னா எந்த விதமான சம்சாரமும் இல்லை. தஸ்மின் விஜரும்பே சகலம் விஜரும்பதே, மனசு ஆக்டிவா ஆயிடுதுன்னா, மனசு அப்படியே ப்ராமினென்ட் ஆயிடுதுன்னா எல்லா விதமான சம்சாரம் துக்கம் துயரம் எல்லாம் வந்துடுது. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல என்ன, மனசானது சம்சாரத்துக்கு காரணம். மனசு இருந்தா சம்சாரம் இருக்கு, மனசு இல்லைன்னா எந்த விதமான சம்சாரம் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்வீட்டை எடுத்துட்டோம்னா, அந்த ஸ்வீட் எது இருந்தா ஸ்வீட்டா இருக்கும், பொதுவா சர்க்கரை சுகர் கரெக்டா. ஸ்வீட்ல சுகர் இல்லைன்னா அதை ஸ்வீட்டுன்னு சொல்லறதுக்கான சான்ஸ் கிடையாது கரெக்டா. அதனால ஒரு விஷயம் ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு சுகர் காரணம்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா, சர்க்கரை சத்வே மாதுரியம் சத்வம், சர்க்கரை அபாவே மாதுரியம் அபாவா, தஸ்மாத் சர்க்கரா ஏவ மாதுரிய காரணம், மாதுரியசிய காரணம். மனோமய சத்வே அல்லது மனசத்வே சம்சார சத்துவம், மனோ அபாவே அல்லது மனசபாவே சம்சார அபாவா, தஸ்மாத் மன ஏவ சம்சாரஸ்ய காரணம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், புரியுது இல்லையா? அப்போ இதற்கு பேரு இந்த, இது ஒரு அழகான மெத்தடாலஜி, அழகான சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் மெத்தட் என்னதுன்னா அன்வய வெத்திரேகம். அன்வய வெத்திரேகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணலன்னா பெட்டர், அப்படியே அன்வயம் வெத்திரேகம் ரெண்டு பார்ட் இருக்கு. இது இருந்தா அது இருக்குன்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா,
சக்கரை இருந்தா ஸ்வீட் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றது வந்து அன்வயம். சக்கரை இல்லேனா ஸ்வீட் ஸ்வீட்டா இருக்காது அப்படினு சொல்றது வியதிரேகம். அதனால சக்கரை தான் ஸ்வீட்டுக்கு காரணம் அப்படினு சொல்றது வந்து கன்க்ளூஷன். புரியுது இல்லையா? இதற்கு பேரு இந்த மெத்தடுக்கு பேரு அன்வய வியதிரேகம். இது சாஸ்திரம் வந்து புதுசா ஒண்ணு சொல்லல. நம்ம நேச்சுரலா என்ன இதனால இதனால இப்படி ஆச்சு ஏன் இப்படி இல்லம்மா இது இருந்தது இல்லம்மா அதனால இப்படி ஆச்சு இது இல்லாத போது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகல பாருங்க அதனால இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சாதாரணமா நம்ம சொல்லுவோம். அதே விஷயத்தை தான் இங்க எடுத்து சொல்றது. அததான் வந்து அந்த மெத்தட்ல தான் வந்து இப்போ வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எல்லா டீடைல்ஸையும் சொல்ல போறோம். அதனால இப்போ 169 என்ன பார்த்தோம் பிரதிஜ்யா ஸ்லோகம்னு பேரு. என்ன சொல்ல போறார் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினார். என்னது மனசுதான் பந்தத்துக்கு காரணம். மனசு இருந்தா பந்தம் சம்சாரமானது வெளிப்படுறது. மனசு இல்லாத போது சம்சாரம் ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்கு இல்ல அப்படி சொல்றோம். அது எப்படிங்கறத வந்து ஃபர்தரா 170 பார்க்கலாம். 170 स्वप्ने तशून्ये सृजति स्वशक्त्याम् भोक्त्रादि विश्वं मन एव सर्वम् तथैव जाग्रद्यपि नो विषयः विशेषः तत्सर्वमेतन्मनसो विजृम्भणम् सपोज இந்த வீடியோல இருந்து கொஞ்சம் மாத்தி PDF ரீட் பண்றதுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்களா கேட்டு நீங்க ரிபீட் பண்ணுங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில டைம் என்ன கண்டுபிடிச்சோம்னா இப்படி மாத்தினா திரும்பி பஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். இது சைடு நோட். அப்படியே விண்டோவை டிஸ்டர்ப் பண்ணாமே கூட நீங்க கேக்கு அப்படியே சொல்லுங்க மந்திரத்தை. சரி ஓகே சரியா? அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அர்த்த சூன்யே சிஜதி ஸ்வப்னே சர்வம். அப்போ மனசுதான் பந்தத்துக்கு காரணம்ங்கிறதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாருன்னா வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அவஸ்தாத்ரய எடுத்துக்கிறார். எது அவஸ்தாத்ரயம் அப்படின்னா ஜாகிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தா சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஜாகிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தா எடுத்துக்கலாம். எது ஜாகிரத அவஸ்தா? இப்ப நம்ம இருக்கிறது ஜாகிரத அவஸ்தா. காத்தால 8:30 9 மணி ஆகிறதுனால யார் நான் மாதிரி என் ஜோக் அடிக்கல இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கேலா அப்படின்னு எல்லாரும் முழிச்சுட்டு இருக்க அதனால ஜாகிரத அவஸ்தா. ரெண்டாவது என்னது? சொப்பன அவஸ்தா. எது சொப்பன அவஸ்தா? நேற்று ராத்திரி ஏதோ ஒரு சொப்பனம் கண்டிருப்போம் இல்லையா அந்த சொப்பன அவஸ்தா. என்ன இங்க சொல்றது எதுக்கு இது ரெண்டத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்னா விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் மனசானது ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப எங்க ஆக்டிவா இல்லை அப்படின்னா ஆழ்ந்த தூக்க நிலையில மனசானது ரிசால்வ் ஆகிறது ஒடுங்கிறது சரியா மனசு இந்திரியம் எல்லாமே. அப்போ இந்த சம்சார காரணம் மனசு தான் சம்சார காரணம் அப்படின்னா ஜாகிரத அவஸ்தாலையும் சொப்பன அவஸ்தாலையும் மனசு வந்து சம்சாரம் அதுதான் சம்சார காரணம்னு சொல்றது. சொப்பன அவஸ்தாவை எடுத்துட்டோம்னா அங்கேயும் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. என்ன அப்படின்னா அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எதுவும் கிடையாது. அர்த்தே சூன்யே ஸ்வப்னே மன ஏவ சர்வம் சிருஜதி. உங்களுக்கே புரியும் மன ஏவ சர்வம் சிருஜதி. மனசு தான் எல்லா அப்பியரன்ஸுக்கும் மனசு தான் எல்லாத்தையும் பண்ணுறது. மனசு தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறது. கனவுல வேற யார் இருக்கா? மனசை தவிர யாரும் கிடையாது. அல்லது என்னை தவிர யாரும் கிடையாது சரியா? அப்புறம் அர்த்தே சூன்யே ஸ்வப்னா. அர்த்தே சூன்யனா வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் திஸ் பாடி இந்த பாடியில இருக்கக்கூடிய சென்சஸ் உட்பட எதுவுமே சொப்னத்துல கிடையாது. அர்த்தே சூன்யே சர்வம். ஆனா அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அவ்வளோ அழகான உலகம் அவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம அப்படியே இந்த லாக்டவுன்ல நம்ம அப்படியே உள் வீட்லயே இருந்து ஒரு மாதிரி கனவு வந்திருக்கோம். நேரம் அப்படியே அந்த கேதார்நாத்தை போய் தரிசனம் பண்ணி இந்த பத்ரிநாத்தை போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தேன் அப்படின்னு சில பேருக்கு கனவு வரும். சில பேருக்கு எப்படி வரும்? அப்படியே ஃப்ளைட் ஏறினா நேராக சுவிட்சர்லாண்டு போய் இறங்கினேன் அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். அவளுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எதுக்கெல்லாம் ஏங்கி போயிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும்.
அப்போ அங்க வந்த கோவில் அந்த அங்க வந்த ரோடு அங்க வந்த காரு அங்க வந்த மலை உலகம் எல்லாம் இங்க அப்படின்னா மன ஏவ சிருஜதி மனசே சிருஷ்டி பண்ணியிருக்கு அதுக்கு பேர் இன்டர்னல் வேர்ல்டுன்னு பேர் மொத்த விஸ்வத்தை மனசு வந்து அப்படியே உற்பத்தி பண்ணியிருக்கு சரியா ஸ்வசக்தியா எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்வசக்தி என்ன ஸ்வசக்தி அப்படின்னா நித்ரா சக்தி அப்போ மனசுல வந்து வாசனான்னு பார்த்தோம் இல்லையா மனசுல எல்லா ஜாகிரத அவஸ்தால எல்லா விதமான எக்ஸ்பீரியன்சஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஏற்படாம உள்ள போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறது அங்கேயும் ஒரு அதே கார் வந்திருக்கும் அங்கேயும் பெஞ்சு கார் வந்திருக்கும் பெஞ்சு கார் தான் சொல்லுவார் தெரியல ஏன் தெரியலன்னு அங்கேயும் பெஞ்சு கார் வந்திருக்கும் ஏன் பெஞ்சு கார் வந்ததுன்னா பெஞ்சு கார் இங்க பாத்திருக்கேன் நம்ம அதே விஷயம் அதே அழகா வந்திருக்கும் நம்ம ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும் சே அங்கேயும் நம்மளா ஓட்டணும் டிரைவரை போடாங்க அங்கேயும் டிரைவரை போட்டு ஓட்டுவோம் அப்படிலாம் நிறைய பேருக்கு கனவு வந்திருக்கும் அப்போ எப்படி இதெல்லாம் உற்பத்தி பண்றதுன்னா ஸ்வசக்தியா என்ன சக்தி அப்படின்னா நித்ரா சக்தி தூங்கினதுக்கு அப்புறம் தான் கனவு வரும் இல்லைனா அப்படியே அப்துல் கலாம் சொல்லியிருக்கார் நான் இப்போ கிளாஸும் போதே அப்படியே பகல் கனவு காண்றேன் கிளாஸ் முடிஞ்சு காணுங்க கிளாஸ்க்கு முன்னாடி காணுங்க இங்க எப்பவும் கனவே காணக்கூடாது காது மட்டும் கொடுத்துடணும் அப்போ இங்க வந்து நித்ரா சக்தினால ஏற்படுறது வந்து சொப்னம் அது சக்தி அங்க என்ன ஆகிறதா அந்த சொப்னத்துல வந்து அந்த பிரபஞ்சத்துல திரிபூட்டி அங்க ஒரு உலகம் இருக்கு அங்க ஒரு அனுபவம் இருக்கு அங்க அனுபவிக்கின்றவன் ஒருத்தர் இருக்கான் அதுக்கு பேர் என்னன்னா அந்த மொத்த உலகத்துக்கு பேரு போக்யம்னு பேரு எதை எதை அனுபவிக்கப்படுகிறதோ அது போக்யம் என்ன அனுபவமோ அது போக என்ன என்ன யாரு அனுபவிக்கிறானோ அவன் யாரு போக்தா அப்ப எப்படி கனவுல போக்தா போக்யம் போகமானது மனசானது விஸ்வம் மொத்த போக்திராதி விஸ்வம் எப்படி பண்றதோ ஜாகிரத்யபி நோ விசேஷா ததைவ தத ஏவ ஜாகிரதபி நோ விசேஷா அதே மாதிரிதான் ஜாகிரத அவஸ்தாவும் ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது எப்படி கனவுல வந்து இது நான் அனுபவிக்கின்றவன் இது அனுபவிக்கின்ற பொருள் அதுக்கப்புறம் இது வந்து மொத்தம் இதெல்லாம் என்னுடைய எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நான் இப்படி இந்த அனுபவத்தில் இருக்கேன் நான் இப்படி சுகப்பட்டேன் துக்கப்பட்டேன் அப்படிலாம் எப்படிலாம் நமக்கு தோன்றதோ இது எல்லாமே எப்படி கனவுல நடந்திருக்கோ அதே மாதிரி தான் விழிப்பு நிலையிலையும் எப்படி எல்லாம் சொல்ல அப்படியே மண்டியாடுதா இந்த பக்கம் போயிருக்கலாம் மெரினா பீச் போயிருக்கலாம் பெசநகர் பீச் அதுக்கு தான் நம்ம கிட்ட கல்ல பெசநகர் பீச் போயிருக்கோமோ போயிருக்கோம் எப்படி அந்த பெசநகர் பீச் மனசு என்னோட மனசா உற்பத்தி பண்ணிட்டுன்னு சொன்னா மகாவிஷ்ணு கோச்சுப்பார் இல்ல பிரம்மாஜி கோச்சுப்பார் கரெக்டா சிருஷ்டிகர்த்தா அவர் இருக்கும்போது எப்படி எப்படி நான் எப்படி அந்த ஜலம் பஞ்சபூதத்தெல்லாம் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்க முடியும் டவுட்டே இல்லை மொத்த பஞ்சபூதமும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மொத்த உலகமும் ஈஸ்வர சிருஷ்டி தான் அப்போ எப்படி நோ விசேஷா அப்படின்னு சொல்கிறாரு சங்கரர் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டா எழுதும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கரெக்டாக ஜாகிரத அவஸ்தால அனுபவிக்கக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சம் என்னுடைய மனசினால உற்பத்தி ஆகப்படலை அது ஈஸ்வர சிருஷ்டி தான் ஆனா எது எது நான் உற்பத்தி பண்றேன் அப்படின்னா சப்போஸ் இந்த புக்கு இருக்குல்ல இந்த புக்கு வந்து கடையில இருந்து வாங்கியிருக்கோம் கடையில இருந்தது அந்த புக்கு கடையில இருக்கும்போது அது மாதிரி ஒரு புக்கு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது ஒரு ஒரு புக்கு ஏதோ ஒரு விஷயம் அது பாட்டுக்கு இருந்திருக்கு கரெக்ட் இந்த புக்கு வந்து ஈஸ்வர சிருஷ்டி தான் ஏன்னா இது பஞ்சபூதத்திலேருந்து பண்ணப்பட்டது தான் ஓகே அந்த பொருளை நான் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா அது எனக்கு விஷயம் ஆகிறது விஷயம்னா நம்ம ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னு அது எனக்கு விஷயம் ஆகிறது அதில் என்ன பண்றேன் இது ஃபர்ஸ்ட் வந்து இது என்னுடைய புக்கு இந்த புக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினேன் இந்த பொருள் வந்து இவா எனக்கு கொடுத்தது இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்
இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷியஸ், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் சொந்தமாக்கி அதுல ஏகப்பட்ட அட்ரிபியூட்ஸ், ஏகப்பட்ட விஷயத்தை நான் அது மேல ஏத்தி வச்சு அதை யாராவது தொட்டா வச்சுக்கோங்க வருது பாரு கோவம். புரியுதா? அப்போ அந்த விஷயத்தை போக்யமாக்குறேன். இது எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டி, கரெக்ட். தேன தக்தேன புஞ்சிதா, இது எல்லாமே பகவானுடைய சிருஷ்டி. ஒன்றுதுன்னு ஒன்று ஒன்றுது ஒன்னின்னு எதையும் கிளைம் பண்ணாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்ன. அதே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம், இதெல்லாம் இது அப்படின்னு பண்ணுறதுக்கு பேரு மனஹா ஸ்ருஜதி. புரியுறதா? அதை நான் எனக்கு போக்கிய வஸ்துவா ஆக்குறேன், எனக்கு சுகமாகவும் துக்கமாக கொடுக்கக்கூடிய விஷயமா ஒரு சாதாரண பொருளை அதை கன்வெர்ட் பண்றேன். எப்படி? சூப்பர்ஃபிஷியலா. அதனால இது ஜீவ சிருஷ்டின்னு பேரு. புரியுறது இல்லையா? போக்தா போக்கியம்ங்கிற சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்றேன் அந்த வஸ்து மேல. அதனால உலகத்துல இருக்கிற எந்த பொருளும், இது எல்லாமே பஞ்சபூதம், அதோடைய டெரிவேஷன் அதுல இருந்து வந்தது தான். அதை வந்து நான் கைப்பற்றி அது எனக்கு ஒரு போக்கிய வஸ்துவாகவும் அதை அனுபவிக்கின்றவனாகவும் நான் என்ன லிமிட் பண்ணிக்கிறதுக்கு பேரு ஜீவ சிருஷ்டி. அதனாலதான் நோ விசேஷஹா அப்படின்னு சொல்ற. தத் சர்வம் ஏதது சர்வம் ரிஜும்பணம். அப்போ அப்ப எல்லா விதமான அதே மாதிரி இந்த ஜாகிரத அவஸ்தாலையும் எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டி. அது அது எப்படி இருக்கோ அப்படி பார்க்காம அது மேல ஸ்பெஷலா இந்த அட்ரிபியூட்ஸ், இந்த அப்ஜெக்டிவ் அதெல்லாம் ஏத்தி வைக்கிறது, அதற்கு பேரு என்ன? அதற்கு பேரு அதை போக்கிய வஸ்துவா மாத்துறது மாத்துறது. அதற்கு பேரு இந்த மனசு வந்து எப்படி சம்சாரத்துல போய் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்றதுங்க. புரியுது இல்லையா? தத்து சர்வம் ஏதத்து சர்வம் ரிஜும்பனம். எல்லா எல்லா வஸ்துக்கு மேலேயும் ஒரு அது மைண்ட் என்ன பண்றதுன்னா நிறைய விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டு சம்சாரத்துல போய் மாட்டிக்கிறது. அப்போ மனசோ அவித்யா பந்த ஹேத்துவோ. அப்படி இந்த இடத்துல வந்து அன்மயத்தை சொல்றாரு. எப்படி வந்து சொப்பனத்துல வந்து அந்த விஷயம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் பண்றோம். சோ மனசு இருந்ததுன்னா சம்சாரம் இருக்குங்கிற விஷயத்த இங்க சொன்னார். அடுத்தது என்னதுன்னா சுஷுப்திக்கு போலாம். 171 சுஷுப்தி காலே மனசி பிரலீனே சுஷுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகலம் பிரசித்தேஹே நைவாஸ்தி கிஞ்சித் சகலம் பிரசித்தேஹே அதோ மனக்கல்பித ஏவ பும்ஸஹ அதோ மனக்கல்பித ஏவ பும்ஸஹ சம்சாரயே தஸ்ய நவஸ்துதோஸி சம்சாரயே தத் நவஸ்து அப்போ மனசுதான் பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகிறது அப்படின்னா மனசோ அவித்யா. அப்போ மனசுங்கிறது வந்து மனசுதான் அவித்யா, மனசுதான் பந்தத்துக்கு காரணம் சொல்றதுன்னா அந்த அஜ்ஞானம் வெளிப்படக்கூடிய இடமாக வந்த காரணமா இருக்கு. இந்த சொப்ன ஜாகிரதத்துல எப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல மனசு ஆக்டிவா இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து எல்லா விதமான சம்சாரம் அல்லது போக்தா போக்யம்னு சொல்லும் போது போக்தானா அந்த பொருளை அனுபவிக்கக்கூடியவன், போக்யம் அப்படின்னா அந்த பொருளிலிருந்து அந்த பொருள் எப்படி இருக்கு இவனுக்கு, சாதாரணமான ஒரு பொருள், இவனுக்கு சுகம் துக்கம் அப்படி கம்ஃபர்டபிள் நான் கம்ஃபர்டபிள் லைக் டிஸ்லைக்கு அது வந்து ஒரு நிமித்தமா இருக்கு இல்லையா. இந்த என்டயர் விஷயத்துக்கு பேரு சம்சாரம்னு சொல்றது. ஐ ஆம் த போக்தா, எனக்கு இந்த போக்யம் இருந்தாகணும் அப்படின்னு. அப்போ இதுதான் பந்தம்னு சொல்றது. அப்போ அந்த சம்சாரம் எல்லா விதமான எமோஷன்ஸ்னால சொப்னத்திலையும் சரி ஜாகிரத்திலும் சரி நமக்கு வெளிப்படுறது. ஆனா சுஷுப்தி எப்படி இருக்கு அப்படின்னா மனசு டோட்டலா ஒடுங்கி இருக்கு. சொல்லுவா இல்லையா, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இக்னரன்ஸ் வந்து டோட்டல் அஜ்ஞானம், டோட்டல் இக்னரன்ஸ் வந்து அப்படியே ஹாப்பியா இருக்கும். நன்னா தூங்கினேன், நிம்மதியா இருந்தது சொன்னாயா, சொல்றோமா நம்ம? எப்படி சொல்றோம்? ஏன்னா அந்த இடத்துல வந்து மைண்ட் ஆனது ரிசால்வ் ஆயிருக்கு. ஆனா இக்னரன்ஸ் வந்து டோட்டலா இருக்கு,
பியூர் இக்னரன்ஸ் ஸ்டேட் வந்து சுஷுப்தி அவஸ்தா மனசு வந்து இல்ல அப்ப ஞானிக்கு என்ன ஞானி எப்படி என்ன நிலையில இருப்பான் ஞானிக்கு அப்ப ஞானினா மனசு இல்லாம அப்படியே சுஷுப்தி மாதிரியே நேர்ல இருப்பான் மனசு வந்து அப்படியே மனசை ஒழிச்சிட்டான் அப்படிலாம் இல்ல அப்ப ஞானிக்கு எப்படி இருக்கு மனசு மனசு இருக்கு ஆனா எந்த மனசுல சம்சாரம் வெளிப்படுறதோ அதற்கு காரணமான அஞ்ஞானம் நாஷஹா ஆழ்ந்த தூக்கத்துல எப்படி இருக்கா எல்லாரும் அப்படின்னா மனசு இல்ல அஞ்ஞானம் பூர்ணமா இருக்கு அதனாலயும் ப்ராப்ளம் இல்ல அப்போ விழிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகிறது ஜாகிரத அவஸ்தாலன்னா இக்னரன்ஸ் டோட்டலா இருக்கு மைண்டும் ஃபுல்லா ஆக்டிவா இருக்கு அதனால சம்சாரம் பந்த ஹேதுஹு அப்படி சொல்றது அப்போ நம்ம என்ன என்ன பார்க்கறோம் அப்படினா சோ போக்த்ராதி விஸ்வம் மனஹா போக்த போக்யம் தத் சர்வம் மனசோ விஜம்பதே அப்போ இந்த உலகம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அது மேல ஏகப்பட்ட விஷயம் மனசு ப்ரொஜெக்ட் பண்றதுனால தான் சோ மனசு தான் பந்தத்துக்கு காரணம்னு பார்த்து முடிச்சோம் அப்படியே அதுல இருந்து என்ன பண்றதுனா இப்போ சுஷுப்தி காலே மனசி பிரலீனே சதி சுஷுப்தி காலே அல்லது ஆழ்ந்த தூக்கத்துல மனஸ் எப்படி இருக்கு ஒடுங்குகிறது காரண சரீரத்துல மனஸ் ரிசால்வ் ஆறது மைண்ட் இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்ற கூடிய ஸ்டேட்ல போறது அப்ப என்ன ஆகிறது அது மைண்ட் இல்லாததனால நைவ கிஞ்சித் அஸ்தி எது நைவ கிஞ்சித் இந்த கான்டெக்ஸ்ட்லனா போன ஸ்லோகத்துல எந்த திருப்புட்டிய சொன்னாரோ போக்தா போக்யம் போகஹ இந்த மூணுமே எதுமே இல்லை அதனால என்ன ஆகிறது நான் வந்து ஒரு போக்தாவாகவும் இந்த உலகம் எனக்கு ஒரு போக்கிய வஸ்துவாகவும் போக்கிய பொருளாகவும் இல்ல அதுல இருந்து இன்டராக்ஷன்ல இருந்து ஏற்படக்கூடிய அந்த போகம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாதனால எந்த சம்சாரமும் இல்ல அப்படியே இது நல்ல ஐடியாவா இருக்கே இந்த கிளாஸ்லாம் கேட்க வேண்டாம் அப்படியே தூங்கிட்டே இருக்கலாமா ட்ரை பண்ணுங்களே நான் வேணா நம்ம மாத்துல ரெக்கமெண்ட் பண்ணி புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு இவரு இவரு மகா யோகி என்ன நல்லா படுத்துக்கோங்க தூங்குங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண சொல்லலன்னா எல்லாம் ஏசிலாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் சௌரியம் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் இல்லை எவ்வளோ நிமிஷம் தூங்க ரயில் பார்க்கலாம் புரியுது இல்லையா போக்தா போக்யம் நைவ கிஞ்சித் அப்படி என்ன அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி அப்படி ஏன் தூங்க முடியாது அப்படின்னா அங்க பிராரப்தம் இருக்கு கண்டிப்பா எழுப்பி விட்டுடும் அப்படிலாம் பண்ண முடியாது சரியா சரியா அதனால சகலம் பிரசித்தி சுஷுப்தியில எப்படி கேட்கவே வேண்டாம் எல்லாரும் அப்பாடா என்னதான் வேலை இருந்தாலும் பா இப்ப தூங்கிடணும் அவ்வளோ நிம்மதியா தூக்கம் அதை நாடி அதை தேடி 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 போறது கரெக்டா அப்போ சகலம் பிரசித்தி சுஷுப்தி எப்படி இருக்கு அப்படின்னா நன்னா தெரியுமே எதுவுமே இல்லை எந்த சம்சாரமுமே இல்லை எந்த கஷ்டமும் இல்லையே அதனால மைண்ட் இருந்ததுனால மனசத்வே சம்சார சத்துவம் மன அபாவே சம்சாரம் அபாவா தஸ்மாத் மன ஏவ சம்சார காரணம் எப்படி சொன்னாரோ அதை இங்க அதஹா அதனால தேர்ஃபோர் மனஹா கல்பிதஹா ஏவ பும்சஹா ஏதஸ்ய சம்சாரம் கல்பிதா அப்படின்னா என்ன இந்த இடத்துல மனசு வந்து சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு மனசு இல்லைன்னா எந்த சம்சாரமும் வெளிப்படுவதில்லை நல்ல ஆனந்த ஒரு நிலையில நம்ம இருக்கோம் அப்படி பிரகதாரண்யம் என்ன பண்றது சுஷுப்தி அவஸ்தாவை ஒரு ஓமானமா கொடுக்கறது ஒரு உதாரணமா கொடுக்கறது எதுக்கு மோக்ஷத்துக்கு புரியுறதா ஏன்னா அங்க மனசோடைய விக்ஷேப சக்தி கிடையாது எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனோ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் கிடையாது என்ன மனசு இல்லாததுனால அங்க சம்சாரம் நாஸ்திவ டோட்டல் அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால அந்த மோக்ஷஸ்வரூபத்தில் மோக்ஷஸ்வரூபம் எதுவோ அதோடைய ஒரு கிளிம்ஸ் ஒரு ட்ரெய்லர் தான் நமக்கு சுஷுப்தியில் கிடைக்கிறது அப்போ மனசு வந்து இருக்கும்போது சம்சாரம் மனசு வந்து ஒடுங்கிய போது இல்லாத போது சம்சாரம் இல்லை சொல்கிறோம் கரெக்டா அப்படி இருக்கும்போது என்ன கேள்வி எழும்புறதுன்னா நிஜமாவே இந்த சம்சாரம் இந்த காமி குரோதி லோபி துக்கி சுக்கி அப்படிலாம் இருக்கா இல்லையா இது நிஜமாவே என்னுடைய உண்மையான நேச்சரா என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எதுவா அப்படின்னா எது ஸ்வரூபம் எது ஸ்வரூபம் அப்படின்னா எது ஸ்வரூபம் அப்படின்னா எல்லா காலத்திலையும்
நீக்க முடியாத இருக்கக்கூடிய விஷயம் ஸ்வரூபம். திரிகாலே அபி திஷ்டதி அபாதிதம் அப்படி சொல்றது. அப்போ சம்சாரம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகிறதுன்னா சுஷுப்திங்கிற விஷயம் அந்த ஒரு நிலை என்ன ப்ரூவ் பண்றது? ஐ எம் த சுகி, ஐ எம் த துக்கி, காமி குரோதி, ஐ எம் த சம்சாரி, நான் ஒரு லிமிட்டட் பர்சன் அப்படிங்கிற விஷயம் அது நான் இல்லை, அதோடைய என்னுடைய நேச்சர் கிடையாதுங்கிற ப்ரூஃப் நமக்கு கொடுக்கறது. அப்ப என்ன கொடுக்கறது அப்படின்னா சுஷுப்தியும் ரிப்போர்ட் பண்றக்கூடிய, ஜாகிரதத்தையும் ரிப்போர்ட் பண்றக்கூடிய, சொப்னத்தையும் ரிப்போர்ட் பண்றக்கூடிய அந்த சாட்சி சைத்தன்ய கான்சியஸ்னஸ் நாங்கிறதோடைய ஒரு ப்ரூஃபை நமக்கு கொடுக்கறது. அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். ஏன்னா எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் நான் தொடர்ந்து இருக்கேன். அதனால வஸ்துதஹ ந அஸ்தி. வஸ்துதஹ அப்படின்னா ஒரு வஸ்து அல்லது ஸ்வரூபம் எப்படி இருக்குமோ அப்படி இது இருப்பதில்லை. புரியுறதா? அதனால இந்த சம்சாரமானது சுஷுப்தியில இல்லாததுனால இந்த சம்சாரமே நீ தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியே அது கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்போ இன்னொரு விஷயம் நமக்கு அழகா இங்க தோணும். என்ன அப்படின்னா போக்திராதி விஷய ந அஸ்தி. சரியா? வஸ்துதா ந அஸ்தி. அப்போ கான்சியஸ்னஸ் தான் அங்க இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். அப்போ மனசு இல்லைன்னா சம்சாரம் இல்லை. நிறைய பிலாசபி வந்திருக்கு, நிறைய பேர் இதை முயற்சி பண்றக்கூடியவா கூட இருக்கா. அதனால இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனோநாசா, மோட்சத்துக்கு என்ன வழி? மனோநாசம். மனசை வந்து எப்படியாவது இல்லாம பண்ணிட்டோம்னா சுஷுப்தி மாதிரியே நம்ம அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிறைய அதுக்கான சாதனை எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா நிர்விகல்பக சமாதின்னு பேரு. என்ன பண்ணுவா அப்படின்னா கொஞ்சமா தியானத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணி சமாதி நிலையை போய் அடைஞ்சிடுவா. அந்த சமாதி நிலையில எப்படி இருக்கும்னாக்க எந்த விதமான இது இல்லாம அப்படியே நிர்விகல்பக சமாதி, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே அந்த டிஃபரன்ஸ் இல்லாம அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சமாதி அது. ஆனா என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா அஜ்ஞானம் கண்டினியூ. அது சைட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஆகும்? எவ்ரி டைம் சமாதி போகும்போது மனசு கொஞ்சமா லைட் ஆயிண்டே வரும். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்? அந்த நிர்விகல்பக சமாதியில மனசு டோட்டலா நாசமாயிடும், இல்லாத மாதிரி ஆயிடும். மனசு இல்லைன்னா கல்லு மண்ணுக்கும் என்ன, இந்த பர்சனுக்கும் பொம்சஹா சொல்றாரு இல்லையா, இந்த பொம்சஹாக்கும் இந்த மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவா மோக்ஷம்? அப்படியே ஜடமா அப்படியே இருக்கிறதா மோக்ஷம்? கண்டிப்பா கிடையாது. அப்படி சொல்லப்படல. பஷ்யன், சென்வன், ஸ்பிருஷன், ஜிக்ரன், அஷ்ணன், சொப்னன், சொச்சன் எல்லாம் சொல்றது இல்ல. என்ன மனசு எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எப்படி ஃப்ரீயா நம்ம அதுலேருந்து விடுபட்டு அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலக்ஷணா அது மோக்ஷம். அப்படிப்பட்டவன் நான் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்திரியார்த்தேஷு இந்திரியார்த்த வர்த்தந்தே, அது என்ன பண்றதோ அது பண்ணி பண்ணட்டும். அது என்ன, எந்த விதத்திலையும் நான் அதனால எந்த விதத்தையும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு இந்த ஞானம்தான் மோக்ஷம். அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா மாண்டோக்கியத்துல வந்து அமினி பாவகா, என்னது மனோமித்யாத்வம். மனசுங்கிறது ஒரு தனியா ஒரு விஷயம் கிடையாது. எப்படி பானைய போல அல்லது டெஸ்க் போல, அது வெறும்ன ஒரு நாமரூபம், ஒரு தோற்றம் மட்டுமே. நான் அதை இயங்க வைக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யம், நான் தான் அதற்கு அதிஷ்டானம், நான் தான் சத்தியம்ங்கிற ஞானத்தினால மனோநாசகான்னு வேணா சொல்லலாம். ஆனா அந்த வழியில கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய அதே மனசை வந்து எப்படி பண்ணணும், அஜ்ஞானத்திலேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டணும். அல்லது இந்த சம்சாரத்தில் எது மாட்டின் இருக்கோ இந்த ஞானத்தினால இந்த சம்சாரமும் நீக்கப்படுறதுனால அப்படிப்பட்ட ஞானம் அடைந்த மனசு அப்படின்னு வேணா சொல்லலாம். புரியுறதா? அதனாலதான் கதாசூன் அகதாசூன்ச்ச ந அனுசோசந்தி பண்டிதாக அப்படின்னு கீதையில சொல்ற. துக்கேஷ்வனு த்விக்னமனாகா அப்படிங்கிற. அப்போ எல்லா விதத்திலையும் வந்து நம்மளை வந்து என்ன தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அந்த மனசை என்னால கம்ஃபர்டபுளா மனசு அப்படி ஆயிடுறது. நான் மனசுங்கிற எண்ணத்தை டோட்டலா நம்ம டிஸ்மிஸ் பண்றது மூலியமா மனசுலேருந்து விடுபட்டவனா எப்படி இருக்கேனோ அதை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு பேரு மோக்ஷம். அதனால ஏதோ ஒண்ணு பண்ணி மனசை எங்கேயாவது எடுத்து போய் வெளியில தூக்கி போடுறதெல்லாம் இங்க சொல்லப்படலை. ஃபார் கிளாரிபிகேஷன். புரியுறதா? அதைதான் இங்க இந்த இடத்துல அழகா சொன்னார். அப்போ சுஷுப்தியில எப்படி அந்த சம்சாரம் இல்லையோ
அதே மாதிரி அஞ்ஞானத்தை எடுத்ததனால டோட்டல் சம்சாரம் நமக்கு போய்டும் அப்போ அடுத்த ஸ்லோகம் 172 वायुना नीयते मेघः वायुना नीयते मेघः पुनस्ते नैव नीयते पुनस्ते नैव नीयते मनसा कल्प्यते बन्धः मनसा कल्प्यते बन्धः मोक्षस्ते नैव कल्प्यते मोक्षस्ते नैव कल्प्यते ओ शंकरर கண்டுபிடிச்சார் போல இருக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ என்ன புரியுதா அப்போ மனச வந்து மனசு இருந்தா சம்சாரம் இருக்கு மனசு இல்லனா சம்சாரம் இல்ல அதனால இந்த மனோநாஷஹா மனச வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே அதனால தான் என்ன தெரியல மனசு இல்லனா மோட்சம் அதனால செத்து போய்டணும் அப்படினு கூட மிஸ்கன்செப்ஷன் வந்திருக்கலாமோ என்னவோ தெரியல அதனால இங்க என்ன சொல்றார் அப்படினா மனோநாஷஹா மனசெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் என்ன मनस वाक्रिया वो मनो मन बंद कारण मनोनाश बंद विमोचन अब कंक्लूड पड़िड़वानु भयद शंकर अब अलग और उदाहरण कुछ सूर्य ये मरेक सूर्य वह मेघम मरेक्टा इत नमक एक्सपीरियंस இந்த மேகம் மறைக்கிறது இல்லையா அந்த மேகமானது எப்படி சூரியனுக்கு முன்னாடி வந்தது அப்படினா வாயு காத்து காத்து தான் மேகத்தை நகத்தி கொண்டு வந்து அப்படி சூரியன் முன்னாடி வந்து வெச்சிருக்கு கரெக்ட்டா அப்போ சூரியனை மறைச்சதுக்கு காரணம் காத்து காத்து எடுத்துருங்க முடியுமா எப்படி முடியும் மேகஹ வாயுனா ஆனியதே அப்போ சூரியனை வெளிச்சத்தை மறைச்சது அந்த அந்த மேகம் மேகம் தான் காரணமானா மேகம் காரணம் இல்ல மேகம் அங்க வரதுக்கு அந்த காத்து தான் காரணம் புரியுதா அதனால காத்து எடுத்துற முடியுமா அப்படினு யோசிச்சா எப்படி தப்பா இருக்குதோ அதே மாதிரி ஃபர்தரா என்ன சொல்றார்னா புனஹ தேனைவ நீயதே திரும்பியும் அந்த மேகம் வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய வெளிச்சத்தை மேகத்தை நீக்கணும்னா என்ன வேணும் வாயு எடுத்துட்டா மேகம் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே இருக்கும் அங்கேயே இமேஜின் பண்ணி பாருங்க ரொம்ப டீப்பா எக்ஸாம்பிளுக்கு போக வேண்டாம் என்ன திரும்பி அந்த வெளிச்சம் வரணும்னா மேகம் நீங்கணும்ல நகரணும்ல அதுக்கும் காத்து தான் வேணும் அதனால காத்தை எடுத்துறேன் காத்தை நாசனம் பண்ணிடுறேன்னு பண்ண வேண்டாம் மனசா கல்ப்யதே பந்தஹ மனசு प्रोजेक्ट பண்றது மனசு தான் சம்சாரத்தை காரணமா இருக்க எப்படி மனசு சம்சாரத்துக்கு காரணமா இருக்கோ அதே மனசு மனசஹ மோக்ஷ தேனைவ கல்ப்யதே அதே மனம் தான் மோக்ஷத்துக்கும் காரணமா இருக்கு எப்படி சொல்றார் பாருங்க இதேதான் கீதையில உத்தரேதாத்மநாத்மானம் ஆத்மானம் அவசாதயே மனம் நீ வைத்துக் கொள்ள வேண்டும் எது எந்த எப்படிப்பட்ட மனம் உனக்கு நண்பன் எப்படிப்பட்ட மனம் உனக்கு சத்ரு எதிரி அப்படி நீ முடிவு பண்ணு அப்படினு ஃபுல்லா சாய்ஸ் நம்மள்ட்ட கொடுக்கிற मनस नाम वो मनस वे आना मनमा ना वो कल्चर मैंडा मुड़मो अंदा कल्प्यते संसार वेपड़ो अंसार नाम विपट अंसार अगेपड़े इडमे इलाम कारणमे इलाम पोईडुमे அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப எப்படி வந்து என்னோட மனச ஃப்ரெண்ட் ஆக்க முடியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு சின்ன வயசுல திக் ஃப்ரெண்ட்னு ஒரு கேம் இருக்கு அதான் எல்லாம் விளையாடுவோம் அப்போ
திக் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா நம்ம எல்லாருடைய திக் ஃப்ரெண்டு என்னுடைய மைண்ட் மனசு. நமக்கு மகா எதிரி ரிபுஹு யாரு, பிக்கெஸ்ட் எனிமி யாரு, மனசே தான். புரியுதா? நிறைய மனசுல நிறைய பாட்டு நிறைய கவிலாம் வந்திருக்கு இல்லையா? அப்போ எப்ப வந்து மனசை நம்ம நம்மளுடைய கட்டுப்பாடுல அல்ல ஒரு டிசிப்ளினா என்ன ஒரு ப்ராப்பரா ஃப்ரீ மைண்ட், ஃப்ரீ மைண்ட் கூட இல்லை, அழகா இந்த விவேக வைராக்கியம் பொருத்திட மனசாக எப்படி வந்து தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அல்லது துர்லபம் த்ரயமே வைத்தது தேவ அனுகிரஹேதுகம் மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயா இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் புரிந்து வைத்து கொண்ட மனசும் அதற்கான இதுதான் லட்சியம், இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, வாழ்க்கையோட லட்சியம் என்ன இதுதான் அப்படின்னு அந்த மனசை புரிஞ்சுண்டு அதுக்கான எல்லா விதமான முயற்சி அந்த டைரக்ஷன்ல எடுக்கப்படுறது இல்லையா, அப்படிப்பட்ட மனம் டிசிப்ளின்டு மைண்டு, விவேக்கியான மைண்டு. எல்லா விஷயத்திலையும் போய் ஈஷின்னு இருக்கேனே, உலகத்தை முழுக்க எல்லா இடத்துலையும் அட்டாச்மெண்ட் இருக்கு. எந்த அளவுக்கு அக்கா அட்டாச்மெண்ட்டு, கொஞ்சம் நம்ம வந்து கிளாஸ் விஷயம் அப்படி இப்படி நமக்கு ஆச்சுன்னா மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா கஷ்டமா இருந்ததுன்னா சொல்றேன், அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லாது நினைக்காதீங்க. புரியுறதா? அப்போ எப்ப வந்து டைம் கிளாஸ் வச்சாலும் எப்ப வந்து நமக்கு வைக்க முடியும் வச்சாலும் வர முடியறதா இல்ல மனசு டிஸ்டர்ப் ஆகிறதா, இது எல்லாமே ஹோம்ஒர்க் நமக்கு, யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம். புரியுறதா? அப்படிப்பட்ட மனம், என்னோட மனசு எப்ப ஃப்ரெண்டு அப்படின்னா ஐ அம் ரெடி ஃபார் தி அல்டிமேட் கோல் ஆஃப் திஸ் லைஃப். நன்னா கேட்டுக்கோங்க, 160-170 ஸ்லோகம் வந்தாச்சு. என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, லைஃபோடைய விஷயம் என்ன? ஜஸ்ட் அப்படியே இருந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு சௌக்கியமா ஏதோ ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு நாள் அப்படியே படக்குன்னு போயிடுறது மேனேஜ் பண்றக்கூடிய லைஃபா, இல்ல ஜென்மாதிரி ரீத்ரியா வரக்கூடிய அந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடணும், அதுதான் மோட்சம், அதுக்கு தான் மனுஷ ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி இதுல சின்சியரா டிராவல் பண்றது என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபா. அப்படிப்பட்ட மனம் இருந்ததுன்னா அது நமக்கு ஃப்ரெண்டு. இதுலேருந்து கொஞ்சம் அப்படி இப்படி 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 வெளியில வந்துருதுன்னா மனசு இன்னும் முழுமையா ஃப்ரெண்ட் ஆகலன்னு அர்த்தம். மனசு நமக்கு எந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போகணுமோ, எதுக்கு இந்த மனுஷ ஜென்மா எடுக்கப்பட்டிருக்கோ, அதற்கு என்னெல்லாம் தடையை கொடுக்க முடியுமோ, நம்ம மனசே நமக்கு தடையா இருப்பதனால் அது நமக்கு எதிரி அப்படின்னு எடுத்து இங்க சொல்லப்படுறது. அதே விஷயத்தை தான் வேற மாதிரி டெவலப் பண்ணின் போறார். என்னது 173, தேஹாதி சர்வ விஷயே பரிகல்ப்ய ராகம், தேஹாதி சர்வ விஷயே பரிகல்ப்ய ராகம், பத்நாதி தேன புருஷம் பசுவத் குணேன, பத்நாதி தேன புருஷம் பசுவத் குணேன, வைரஸ்யமத்ர விஷயஸ்து விதாய பஶ்சாத், அதே விஷயத்த டிஃபரண்ட் கொஞ்சம் டெக்னிக்கலா பகவத் பாதாலிங்க பிரசன்ட் பண்றார். என்னது அப்படின்னா, எது ராகி மைண்ட், எது விராகி மைண்ட். எனக்கு ராகி தோசை தான் தெரியும், இப்பதான் நான் சாப்பிட்டேன், ராகி இட்லி, இட்லி ராகி இட்லியான்னு தெரியல. நீங்க பெங்களூர் சைடு கர்நாடகா சைடு போனீங்கன்னா ராகி மத்தே அப்படின்னு அழகா அவ்வளோ ரவுண்டா கொடுப்பா, நீங்க சாப்பிட்டு பாருங்க, நன்னா சட்னியோட நன்னா டேஸ்ட் பண்ணலன்னா இன்னும் நன்னாவே இருக்கும். வெறும்னா ராகி சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த ராகி மத்தை அப்படியே சைட் டிஷோட நீங்க சாப்பிட்டேன்னா உப்பு காரம்னா சைட்ல இருந்தா வரும், அப்படியே அவ்வளோ எனர்ஜி அது. ஓ அந்த ராகியா, அந்த ராகி இங்க சொல்லப்படலை. இங்க ராகி அப்படின்னா என்ன, பற்று, பற்றுக்கு அல்லது ஃபுல்லா அட்டாச்சு மைண்டு, பந்த பாசத்தோட இருக்கிறது சொல்ற பந்த பாசத்துல இருக்கக்கூடிய மைண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ராகஹான அட்டாச்மெண்ட் பற்றை குறிக்கிறது. எப்படி அந்த பற்றுக்கு உட்பட்ட மனசு அல்லது ராகத்துக்கு ராகத்தோடைய கிருப்ல இருக்கக்கூடிய அந்த மனம் ராகி மைண்டு.
சரியா அப்போ பகவத் பாதா என்ன சொல்றாருனா எப்படி இந்த ராகத்வேஷத்தில் பிடிபட்ட மனசு பந்தத்துக்கு காரணம் விராகி அல்லது ராகத்வேஷத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துட்டு எது லட்சியமோ அதை நோக்கி முன்னேறி போகக்கூடிய அப்படி சக்தி உள்ள மனம் மோக்ஷஹேது விராகி மைண்டு புரியுறதா ராகத்வேஷோ வியவஸ்திதோ அப்படிங்கிற ராகத்வேஷத்தை முழுசா எடுத்துட முடியாது மனசுல இருந்து ரெண்டு விதமான ராகம் இருக்கு ஒன்னு வந்து அதார்மிக்கா எல்லாமே நமக்கு அது ஆசை இது ஆசை இது வேணும் அது வேணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு எல்லாம் இருக்கும் அதார்மிக்கான விஷயத்த முதல்ல வேரோட அழிச்சுடணும் மனசுல எதுவும் ஏற்படக்கூடாது தார்மீகமா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் இந்த கோவில் பிடிக்கும் இந்த சுவாமி பிடிக்கும் இந்த ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னு எதெல்லாம் தார்மீகா இருக்கோ அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிற விஷயத்துலேருந்து அதை எப்படி ஆக்கணும் ப்ரிஃபரன்ஸாக ஆக்கணும் இருந்தால் ஓகே இல்லைனா ஓகே அப்படிப்பட்ட மனம் அது வந்து மனசுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது மனசை வந்து அது மேனேஜ் பண்ணுறதுன்னு பேர் மேனேஜ்டு மைண்டு ட்ரெயின்டு மைண்டு கல்ச்சர்டு மைண்டு குவாலிஃபைடு மைண்டு சாதன சதுஷ்டய சம்பத்தி மைண்டு புரியுறதா அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா அந்த அப்படிப்பட்ட பற்றுக்கு உட்பட்ட மனம் ராகி மனம் ராக பரிகல்பிய எல்லா விதமான விஷயத்திலேருந்து அது அசோசியேட் பண்ணதுனால என்ன ஆகிறது பைண்டிங் எது அட்டாச்மெண்ட் சொல்றோம் எது நம்மளை பந்தப்படுத்துறதோ எது பைண்டு படுத்துறதோ புரியுறதா எல்லா விதமான உலக அனுபவத்தில் உலக ரிலேஷன்ஷிப்பில் உலக பொருளில் எல்லா விதத்துலேயும் நம்மளை பந்தப்படுத்துறது ஃபைனலாக என்ன ஆகிறது தான் தேகாதி விஷயாக தேகம் உடைய தேகம் முதலையன எல்லா விஷயத்தையும் நம்ம மனசு எப்படி இருக்கு அதுக்கெல்லாம் பந்தப்பட்டிருக்கு இதெல்லாம் இப்படிலாம் நடக்கணும் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கவே கூடாது இந்த எண்ணம் இருக்கு இல்லையா இது எல்லாம் ராகி மைண்டை குறிக்கிறது பந்தப்பட்ட மனசை குறிக்கிறது புருஷம் பத்னாதி அவனை வந்து அந்த மனுஷனை வந்து பந்தப்படுத்துகிறது புரியுறதா அப்போ என்ன ஆகிறது எல்லா விஷயத்துலையும் நான் டிபெண்டாக இருக்கேன் புரியுறதா இவர் காஃபி கொடுக்கலன்னா காஃபி கொடுக்கலன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அதே மாதிரி நமக்கு எப்படி வந்துடும் நம்மளுடைய மொத்த ரிலீஜியஸ் லைஃப்ல நிறைய விதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதில் போய் மாட்டின்றோம் இதெல்லாம் பண்ணி ஆகணும் இப்படிதான் பண்ணி ஆகணும் அதனால ஏகப்பட்ட ஹிம்சை எல்லார் மேலேயும் பண்ணுவோம் அதனால எல்லா விதமான ரிலீஜியஸ் லைஃப் எல்லா ப்ராக்டிசஸுக்கும் எது கொடுத்துருக்கு இந்த கிளாஸை கேட்கறதுக்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்கு புரியுது இல்லையா இந்த கிளாஸ் கேட்கறதுக்கே அது தடையா நம்ம ஆக்கிடக்கூடாது ஜாக்கிரதையா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த எதை குறிக்கிறதுனா இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த சாத்வீகமான எல்லாம் சொல்ல போறார் சாத்வீகமான அட்டாச்மெண்ட் ராஜசீகமான அட்டாச்மெண்ட் எல்லா லெவல்லையும் அட்டாச்மெண்ட் இருக்கு அவர் பூஜை தானே பண்றார் இல்ல அவர் அபிஷேகம் தானே பண்றார் இல்ல அதெல்லாம் தானே பண்றார் அப்படின்னா கூட அது வந்து எதுக்காக பண்றோம்னு நம்ம தெளிவோட மைண்ட்ல கிளாரிட்டியோட காக்னேஷனோட பண்ணணும் அப்பதான் மனசு எந்த பந்தத்துல மாட்டின் இருக்கோ அதை நம்ம அதுலேருந்து நம்ம விடுபட முடியும் அந்த பந்தியா நான் இருக்கேன் இல்லையா மனசாக அயம் த மைண்ட்னு இருக்கேன் இல்லையா அதுலேருந்து விடுபடுறதுக்கு ப்ராப்பரா நம்ம பண்ணினதான் வரும் அதுதான் இங்க டெவலப்மெண்ட் இது என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ அதுதான் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இப்போ அப்ப என்னது புருஷஹா பத்னாதி மனசு வந்து எப்படி பண்றது எல்லா விஷயத்திலையும் நம்மள பந்தப்படுத்துறது அப்போ எப்படியா பாஷஹா எப்படி பாஷன்னு சொல்லுமோ யம பாஷம் சொல்றோம் பாஷனா கயிறை குறிக்கிறது எப்படி பசுவத் குணேன எப்படி பசுவை கட்டி போடுறோமோ இந்த தேகாதி விஷயங்கள்ல உலக விஷயத்துல மனசானது என்ன ஆகிறது பின்னாடி சொல்ல போற ரஜஸ்ன்னு சொல்ல போற மனசு தன்னுடைய ரஜோகுணம் விக்ஷேப சக்தினால என்ன ஆகிறது நம்மள எல்லா விஷயத்திலையும் ரிலேஷன்ல எல்லா இடத்துலயும் நம்மள கட்டி போடுறது பசுவத்து அப்படிங்கிறார் எப்படி ஒரு பசுவை வந்து கட்டி போடுவோமோ கயறு குணஹான கயர்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா பின்னாடி சொல்ற கூடிய அந்த ரஜோகுணத்தையும் குறிக்கிறது அப்படி நம்ம மனசு வந்து மனசுன்னா மனோமயம் மனோமயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ பஷாத் வைரஸ்யம் அத்த சுவிதாய பஷாத் எது பஷாத் அதற்கு பிறகு
வைரஸ்ய அப்படின்னா விராக மைண்ட், வைராக்கியமுடைய மைண்ட். அப்ப பஷ்சாத்தனா என்ன அர்த்தம்? பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணஹா நிர்வேதமாயா. எப்படி எந்த மனசை வந்து நம்ம டிசிப்ளினா ப்ராப்பரா இந்த லட்சியத்துக்காக பயன்படுத்தி என்னெல்லாம் பக்குவம் தேவையோ எங்கெல்லாம் நம்ம போய் மாட்டின்னு இருக்கோமோ அதுலேருந்து ஸ்லோவா 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 இது பண்ணி மனசை கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்டடா மெச்சூர்டா வச்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் எது விவேகமோ இதுதான் நித்தியம் இதுதான் அநித்தியம்னு கிளாரிட்டியோட நம்ம வந்து இருக்கோமோ அப்படிப்பட்ட மனம். அதுக்கப்புறம் இதுதான் இதெல்லாம் விட்டாதான் நமக்கு மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ராகத்வேஷம் நம்மளுடைய கட்டுப்பாடுல இருந்தாதான் மனசு வந்து கிளாஸ்ல புத்தியை செலுத்த முடியும், கேட்க முடியும், சிரவணத்துக்கு பாசிபிள். பஷ்சாத் புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட மனம் அத்ர வைரஸ்யம் சுவிதாய. அப்போ அதே ரொம்ப முக்கியமான விஷயம், அத்ர எந்தெந்த ஆப்ஜெக்ட் எந்தெந்த பொருள்ல மனசு போய் பந்தப்பட்டிருக்கிறதோ வைரஸ்ய விராகி மைண்ட் எப்படி அந்த அதே பொருள் அதே உலகத்துல வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்கு பேரு வைரஸ்ய. இப்போ இந்த ஸ்வீட் இல்லைன்னா இந்த காஃபி இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது சொல்றோம்ல, அப்ப என்ன ட்ரைனிங் பண்ணோம்? அந்த காஃபி இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே அப்படின்னு பண்றக்கூடிய அத்த வைரஸ்ய சுவிதாய. அப்படிப்பட்ட வைராகியமான அப்படிப்பட்ட விராகமான எல்லா பற்றிலேருந்தும் எல்லா பற்றையும் எல்லா விதமான ராகத்வேஷத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மனம் தத் மன ஏவ விமோச்சயதி பந்தார். அப்படிப்பட்ட மனம்தான் மோக்ஷத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மனசுல தான் சாஸ்திர ஞானம் குரு உபதேசம் சிரவண மனன நிதித்தியாசனமானது ஏற்பட்டு அந்த மனம் மனம் மோட்சம் அடையிறது இல்லை. இங்க மனசு இருக்கிறதுனால நான் பந்தப்பட்டிருக்கேன் இல்லையா, அந்த பந்தம் எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு மோட்சம். தது மன ஏவ விமோச்சயத்து பந்தார், அதுதான் இங்க சொல்றது. அப்படிப்பட்ட மனம்தான் மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்கும். ஒரே யந்திரம் தான், ஒரே கரணம் தான். அதை நம்ம பந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்க போறோமா, சம்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்க போறோமா, மோக்ஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க போறோமா? சமத்து யார் கையில இருக்கு? யார் புத்திசாலி? நான் தான். புரியுது இல்லையா? இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா எப்படிப்பட்ட விஷயம் பந்தமா இருக்கு, எது ராஜசீகம், எப்படிப்பட்ட மனசு வந்து பந்த ஹேத்துவாகவும் பந்தத்துக்கு காரணமாகவும் எப்படிப்பட்ட மனசு வந்து மோக்ஷத்துக்கு காரணமா இருக்க போறதுங்கிற டெவலப்மெண்ட் அழகா பண்ண போறார். அது நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.